சார் நில்லுங்க சார் நீங்க இப்படி இருக்கிறதுக்கும் இவ்வளவு நாள் சர்வீஸ்ல இல்லாம இருக்கிறதுக்கும் ஆயிரம் காரணம் இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்லை சார் எனக்கு என் புருஷ வினையை காப்பாத்தணும் அதை இப்ப உங்களால் தான் பண்ண முடியும் சோ நீங்க இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் Just don't care. Venda, nanda apoy sonnenle. Iva samadhika matanne. Va, namu poi vera vali irkanu paakalam. Illa doctor. Ennala ivarillama vara mudiyadhu. Kannukku munnaliye oru vaaippu vechikittu velila enga poi ennanu theduvinga. Doctor namukku avlo neram irukka. நீங்களே சொல்லுங்க ஐயோ மித்ரா ப்ளீஸ் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் இனிமே வரமாட்டான் இப்ப அவன் டாக்டரும் இல்ல மனசாட்சி இருக்கிற நல்ல மனுஷனும் இல்ல இனிமே என்ன காட்டு கத்து கத்தனாலும் அவன் காதுல விழாதுமா நீ வாமா இல்ல டாக்டர் உங்களுக்கு உங்க பிள்ளை எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு என் புருஷ உயிர் ரொம்ப முக்கியம் என்ன ஆனாலும் சரி நான் இவரை கூட்டிட்டு வராம விட மாட்டேன் ஹலோ ஜஸ்ட் a minute wait wait ஓகே ப்ளீஸ் மித்ரா ஹாஸ்பிடல்ல இன்னொரு அர்ஜென்ட் கேஸ் இப்போ உடனே போய் ஆகணுமா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா எனக்கு இவனை இன்னைக்கு நேத்து இல்ல ரொம்ப வருஷமா எனக்கு தெரியுமா நான் அடிச்சு சொல்றேன் இவன் வினய் காப்பாத்த வரமாட்டான் இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுக்கு போலாமா ப்ளீஸ் வாமா இல்ல டாக்டர் நான் வந்தா சந்தோஷ் டாக்டர் கூட்டிட்டு தான் வருவேன் என்னம்மா நீ இப்படி அடம் பிடிக்கிற நீங்க வேணா போங்க டாக்டர் நான் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சர்ஜரிக்கு ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரேன் என்ன நம்புங்க நான் கண்டிப்பா அவரோட தான் வருவேன் வினைக்கு அவர் தான் சர்ஜரி பண்ணணும் சரிமா நான் சொல்லியும் நீ கேக்குற மாதிரி தெரியல இனிமே உன் விருப்பம்மா ஆனா பத்திரம் பாத்துக்க நான் போய் உங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க அவர் வராம மித்ரா இங்க இருந்து போக மாட்டான் அவருக்கு அவர் பிடிவாதம் முக்கியம்னா எனக்கு அதை விட என் புருஷ உயிர் முக்கியம்னு போய் சொல்லுங்க Thank you.
இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் இருப்பேன். நீங்க என் புருஷனை காப்பாத்துற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். நான் எப்பவும் தொடங்கின காரியத்தை முடிக்காம விட்டதே இல்ல, இதுவும் அப்படிதான். நீங்க சர்ஜரி பண்ணுவீங்க, என் வினை பொழைப்பாரு. நீங்க எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது டாக்டர். போங்க, நீங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். எனக்கு புரியுதுமா, ஆனா அவர் வரமாட்டாரு. உன் அக்கா மாதிரி நினைச்சு சொல்றேன், நீ கிளம்புமா. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் புருஷன் கூட இருக்கிறது தான் நல்லது. இல்ல, நான் டாக்டர் வராம போக மாட்டேன். என்னமா நீ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இங்க இருந்து அவருக்காக காத்து கிடக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆனா நீங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க. அவரு அவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாற மாட்டாரு. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு உயிர் போராடிட்டு இருக்கும் போது காப்பாத்த வாய்ப்பு இருந்தா இவர் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? அப்படி என்ன பிடிவாது அவருக்கு? டாக்டர் இப்பதாமா இந்த மாதிரி மாறிட்டாரு. கொஞ்சம் கூட யார் மேலயும் அக்கறை இல்லாம தினமும் குடிச்சு குடிச்சு அவர் வாழ்க்கையே அவரே குழி தோண்டி புதைச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு காலத்துல ரொம்ப நல்ல மனுஷனா ஊரே மெச்சுற மாதிரியான டாக்டரா தான் இருந்தாரு. என்னைக்கு அவர் மகள அவர் மடியிலேயே சாக கொடுத்தாரோ அன்னைக்கு விழுந்தவர் தான். சும்மா சொல்லக்கூடாது, மக மேல அவருக்கு அவ்வளோ பிரியம். பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தாரு. அந்த பிள்ளைக்குதான் இந்த மனுஷனுக்கு மகளா வாழ கொடுத்து வைக்கல. திடீர்னு கேன்சர்னு விழுந்துருச்சு அந்த அம்மா. அதான் அந்த டாக்டர் சம்சாரம் கொஞ்சம் கூட கலங்கவே இல்ல. ஊரையே காப்பாத்துறவரு என்னோட புருஷன், மகளை காப்பாத்தாமையா போயிருவாருன்னு தெம்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சாங்க. விதி, என்ன செய்ய? உள்ள போன குழந்தை குணமாதான் திரும்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் தினமும் ஒரு டாக்டரா என் மகளையே என்னால காப்பாத்த முடியலையேன்னு ஒரே புலம்பலும் அழுகையுமாதான் இருந்தாரு. அப்புறம் அவர் பொண்ணு செத்து போன சோகத்திலேயே கொஞ்ச நாள்ல அவர் சம்சாரமும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்த முடியாத படிப்பு என்ன படிப்புன்னு ஹாஸ்பிட்டல் போறதையே விட்டுட்டு வைன் ஷாப்பு பாருன்னு சுத்திட்டு இருக்காரு. எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. நானே இந்த வீட்டுக்கு பட்ட நன்றி கடனை நினைச்சுதான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா நல்ல படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்த நேரத்தை வீணாக்காம போய் புருஷனை காப்பாத்துற வழி என்னன்னு பாருமா. இல்ல, நான் இங்க இருந்து போனா கண்டிப்பா டாக்டரோட தான் போவேன். எனக்கு என்னமோ அவர் மனசு மாறுவாருன்னு தான் தோணுது. எனக்கு ஆறுதலா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது? இனி அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும்.